எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என் ப்ராஜெக்ட் பேசுகிறேன். என்ன நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம்னா, இந்த வர்த்தக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நார்மலாக ஒருத்தர் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னாலே வந்து நம்ம தொழில் தொடங்குறோம், இந்த தொழில் வந்து என்றைக்கு வந்து முன்னேறுறது, இது வந்து எந்த முறையெல்லாம் கையாண்டால் வந்து இதெல்லாம் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடய இருப்பாங்க. இதுக்கான ஒரு வழிமுறையாக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குது அந்த ஃபார்மை பற்றி தான் என்னைக்கு கூட பார்க்க போகிறோம். வாங்க எடுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல்ல தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது வணிக முன்மாதிரி கையொப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 8 வகையான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிற, இந்த கம்பெனி எந்த வகையில் கொண்டு போவ, இது வந்து மக்களுக்கு எந்த வகையில் பயன்படும், இது வந்து பயன்படுமா படாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறப்பயே உங்களுக்கே ஒரு ஓன் ஐடியா வந்து அது நீங்களே வந்து ஒரு சொந்தமாக முடிவெடுக்கிற அளவுக்கு இந்த ஃபார்ம் வடிவமைச்சிருக்காங்க சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்பெனி அந்த ஃபார்மை முதல்ல பார்ப்போம். அந்த உரியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட பிஎம்சி ஃபார்மை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்ப்போம். வாங்க. சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கீ பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீ பார்ட்னர்ஸ்னால் என்ன? சரி, நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு கம்பெனி தொடங்குறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியும் உங்கள் கம்பெனி வளர்த்துறதுக்காக எந்த கம்பெனியும் நீங்கள் நாட வேண்டியது இருக்கும். டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா கார் தயாரிக்கிறாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேட்டரி கம்பெனியும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனியும் வந்து நாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீ பார்ட்னர்ஸ் நீங்கள் யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொதல் ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது கீ ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் ரீதியாக நீங்கள் தொழில் தொடங்குறீங்க, உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் வந்து கார் தயாரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆர்&டி, அதை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார் டிசைன் பண்ணுற வரைக்கும் பல்வேறு வகையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கீ ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது தொழில் செய்யும் விதம் சொல்லுவாங்க, டைப் ஆஃப் மெத்தட்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து கீ ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ ரிசோர்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது உதிரி பாகங்கள். நீங்கள் தொழில் தொடங்குறீங்க, உங்கள் கம்பெனிக்கான பொருட்கள், அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பில்ல வேறு கம்பெனி நாடுவீங்கன்ட்டு, அந்த கம்பெனிகிட்ட இருந்து என்னென்னலாம் வாங்குவீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பேட்டரி கம்பெனியில் இது வந்து இருந்தாங்கன்னா பேட்டரிலாம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு கண்ணை ஒரு கார் அப்படின்னு நினச்சாலே டயர்லேருந்து மற்ற உதிரி பாகங்கள்லாம் தேவைப்படுதில்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி கொண்டாடுறீங்க, இது எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகும், மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப உங்கள் இதில் என்ன இருக்குது. டெஸ்லாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பிராண்டட் கார் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கார் கம்பெனிஸோட நீங்கள் செய்கிற தொழில் ரீதியாகவே உங்களுக்கு போட்டியாக இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் தொழில் தொடங்குறீங்க, உங்கள் கம்பெனியிலிருந்து உங்களோட கஸ்டமருக்கும் உங்களுக்கு என்ன விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து கார் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து லக்ஸூரியஸ்லாம் அதிகமாக வாங்காங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரைக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் கார் இருக்குது, அதுக்கு மேலே எவ்வளோ காஸ்ட்லாம் இருக்குது. லக்ஸூரியிலிருந்து அதாவது எண்ட் ஆஃப் லக்ஸூரி வரைக்கும் இருப்பாங்க, அதாவது மிடில் காஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அதாவது லோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன். அது மட்டும் இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து நம்ம அதாவது எலான்மஸோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்து இவங்க என்ன கார் விட்டாலும் வாங்குற அளவுக்கு இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தொடர்புலேயே இருக்கும், கிட்டத்தட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை ரன் பண்ணுறது மூலிமா நீங்கள் எந்த வகையில் வந்து மக்களை போய் ரீச் ஆவீங்க அப்படின்றது தான். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பொதுவான வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் ப்ரௌஸ் பண்ணி இந்த காரில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன வசதி இருக்குது, அதாவது சன்லைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீச் ஆகக்கூடிய ஒரு விளம்பரம்னு சொல்லலாம் வச்சிங்களா, இது பேர் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஸ்ட்ரக்சர்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகளை எந்த வகையில் வந்து செலவு பண்ணுவீங்க, அதாவது கம்பெனிக்காக, வெளி செலவு கிடையாது, கம்பெனிக்காக எந்த வகையில் செலவு பண்ணுவீங்க, ஒரு பேட்டரி வாங்குறதாகட்டும், ஒரு உதிரி பாகங்களாகட்டும், ஒரு டயர் வாங்குறதாகட்டும், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனில் கேட்டிருக்கோம். அதையும் நம்ம ஃபில் பண்ணணும், அதாவது இந்த ஃபார்மில். அடுத்தபடியாக
இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தொழில் தொடங்கி கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த வகையெல்லாம் வந்து ரெவன்யூ வரும் அது வந்து நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறைஞ்சபட்ச காரே 1.5 கோடி இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு எத்தனை கோடி எத்தனை பில்லியன் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு நீங்கள் முதல்லையே வந்து கணிச்சு சொல்லணும். அப்படி இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்லாம் தாண்டி நாங்களாம் வந்து இந்த மாதிரிலாம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபில்அப் பண்ணுறது தான் அதாவது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 வகையான ஆப்ஷனையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா அதாவது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா BMC ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த BMC ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்கிறப்பே உங்கள் கம்பெனி வந்து ரன் ஆகுமா ரன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு தாட் உண்டாகும்னு வச்சிங்கன்னா அதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் மாடல் கார்வேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் விட்டது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டை உண்டாகிறதுக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, அவங்களோட பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ட்ரெண்ட் வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி இதை பற்றி பேசு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.